கலம் தன் மேர்மை குன்றும் தடந்தொள்ளை தாள் அகைவிடின் சிறப்புடு பூசனை செல்லாது வனம் வரக்கமேல் வானோர்க்கு மீண்டு தானம் தவமிரண்டும் தங்கா வேன் உலகம் வானம் வழங்காதெனின் நீரென்று அமையாத உலகனின் யார் யாருக்கும் வான் என்று அமையாத ஒழுக்குங்கிறான். இந்த பூமியிலே வானத்திலிருந்து மழை பெய்யவில்லை என்றால் பூமியிலே தானம் செய்ய முடியாது, தவம் செய்ய முடியாது, ஒழுக்கங்கள் தவறும் என்று சொல்கின்றார்கள். ஏர் உழவு செய்ய முடியாது. முதல் மனிதர் மூணாவது அதிகாரம் நீத்தார் பெருமை, நம்முடைய முன்னோர்களை பெருமையை பற்றி சொல்கின்றார்கள். ஒரு 10 குரல், ஒரு 50 குரலை சொல்லிவிட்டு நான் தலைப்பை சொல்லி நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். நீத் ஒழுக்கத்தை நீத்தார் பெருமைனா முன்னோடைய பெருமை, ஒழுக்கத்தை நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் மனுவல் துணிவு துறந்தார் பெருமை துணை வையத்திறந்தாரை எண்ணெய் கொண்டற்று இருமை வகை திறந்து ஈண்டரம் பூண்டார் பெருமை பெறங்கிட்டுலகு ஒருணனும் தோட்டியான் ஓரைந்து காப்பான் வரணும் வைப்பிற்கோர் வித்து ஐந்து வித்தான் ஆற்றல் அகல் விசம்பலோர் கோமான் இந்திரனே சாலும் கிரி செயற்கரிய செய்வர் வெறியர் சிறியர் செயற்கரிய செயலாதார் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்றும் கட்டே விழு நிறைமலி மாந்தர் பெருவிழுத்து மறைமலி காட்டிவிடும் குணமென்னும் உண்டேர் என்றார் வெகுளி கணமையும் காத்தலறிது அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வோயிற்கும் செந்தன்மை பூண்டுள்ளகளான். அந்தனர்னா யார்னா பொய் பேசாதவர்கள் அந்தனர்கள், புறங்கூறாதவர்கள் அந்தனர்கள், அந்தன் என்போர் அற மற்ற எல்லாருக்கும் நன்மை செய்வர்கள் அந்தனர்கள், தீமை செய்யலாம் அந்தனர்கள். அதான் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன் எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாதவர்கள் தான் அந்தனர்கள். இது 3 அதிகாரம் 30 குரல். 4வது அதிகாரம் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்கிறது அறன் வலியுறுத்தல். சிறப்பு மீனும் செல்வம் மீனும் அறத்தினுங்கு ஆக்கமுன உயிர்க்கு அறத்தினுங்கு ஆக்கம் இல்லை அதனை மரத்திலே உங்களை கேடு ஒள்ளும் வகையான அரவணை ஒவ்வாதே செல்லும்பாய் எல்லாம் செயல் மனத்துக்கண் வாசலனாதல் அனைத்திறன் ஆகல நிரபிற அழுக்கார் அவ்வா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றதரம் அன்றறிவாம் என்னாத அறஞ்செய்ய மற்றது ஒன்றுகால் ஒன்றா துணை அறத்தார் இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்துருவன் வாழ்நாள் வழியடைக்கிங்கள் அறத்தான் வருவதே இன்பமற்றெல்லாம் பொறுத்த புகழமில்ல செயற்பாளதும் ஒரு மரணை ஒருவருக்கு உயர்வோரும் வழினா. அறன் நல்ல செயல் அதாவது அழுக்காறு அவ்வா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்க அழுக்காருனா புறாமப்படக்கூடாது, அவானா ஆசைப்படக்கூடாது, அழுக்கார் வெகுளினா கோவப்படக்கூடாது, இன்னா செய்யானா அடுத்தவர்களுக்கு துன்பம் செய்யாதேங்கிறாங்க. அது 4வது அதிகாரத்தில் இருக்குது. 5வது அதிகாரம் இல்வாழ்க்கை, குடும்பத்தில் கணவன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு 10 குரல். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாட்டி நின்ற துணை துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை தென்புலத்தார் தெய்வம் விருந்தக்கள் தான் என்றாங்க இம்பலத்தார் ஓம்பல் தலை வலியஞ்சி பார்த்தும் உடைத்தாயின் வாழ்க்கை வலியஞ்சன் இஞ்ஞான்றமில் அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு பயணம் அது. நம்ம கல்யாண பத்திரிகையில் நீ மேக்சிமம் 90% அந்த பத்திரிகையில் போடுவாங்க அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு அன்பு இருக்கணும் அந்த குடும்பத்தில் அறன் நல்ல செயலை செஞ்சால் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று சொல்கின்றார். அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம்பது அறத்தாட்டின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் ஓய்வை பெறுவது என் இயல்பெனான் இல்வாழ்க்கை வாழ்வென்பான் இல்வாறெல்லாம் தலை ஆற்றின் ஒழிக்கி அரண்லக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து அரணப்பட்டதே இல்வாழ்க்கை அக்தும் பிறன்பளிப்பதும் இல்லையின் நின்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வனும் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். யார் நேர்மையாக உண்மையாக ஒழுக்கமாக நாட்டுக்கு நல்லது செய்கிறாங்களோ யாருக்கும் தீமை செய்யாமல் இருக்கின்றார்களோ நேர்மை அவங்கள வந்து வையத்தில் வாழ்வாங்குவனும் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொல்கின்றார்கள். 6வது அதிகாரம் வாழ்க்கை துணையில் நல்ல மனைவி எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. மனைத்தக்க மாண்புடையதாயிற்கொண்டால் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை கணவனுடைய வருமானத்தின் அளவறிந்து செலவு செய்வல் நல்ல மனைவிங்கிறான். மனைத்தக்க மாண்புடையதாயிற்கொண்டால் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை மனைமாட்சி இல்லால் கண் இல்லாய் என் வாழ்க்கை என மாட்சிதாயினவில் இல்லது என் இல்லவள் மாண்பானால் உள்ளது இல்லைனவள் மாணாக்கடை பெண்ணீர் பெருந்தக்கையாவல் கற்பினும் திண்மை உண்டாக பெறின் தெய்வம் தொழால் கொழுநன் தொழிலோள பெய்யின மெய்மலை தற்காத்து கற்கொண்டான் பேணி தகைசான்ற சொற்காத்து சூழலால் பெண் சிறைகாக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் சிறைகாக்கும் காப்பு எவன் செய்யும் நிறைகாக்கும் காப்பே தலை பெற்றான் பெறின் பெருவர் பெண்டீர் பெருஞ்செருப்பு புத்தலேர் வாழும் உலகு புகழ் புரிந்த எல் இல்லோர்க்கில்லை எல்வார்மன் ஏறுபோல் வீடுண்டை மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நண்கள நண்பக்கள் பேரு. நல்ல மனைவி நல்ல கணவன் சேர்ந்தால் அருமையான பிள்ளைகளை அது மக்கட்பேர். அடுத்த அதிகாரம் மக்கட்பேர் குழந்தைகள் வருது. மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நண்களம் நன்மக்கள் பேர் நல்ல பெற்ற பிள்ளைகளை ஒழுக்கமான பிள்ளை. நாம் 2 பேர் ஒழுக்கமாக இருந்தால் நம்ம பிள்ளைகளும் ஒழுக்கமாக இருக்கும். நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி தான். திருக்குறளை 46வது நிலத்தியல்பால் நீர்த்திருந்து அற்றாகும் மாந்தற்கு இனத்தியல்பாகும் அறிவுன்னு ஒரு குரல் இருக்குது. 46வது அதிகாரத்தில் இருக்குது. மழைநீர் எந்த மலை மண்ணில் பெய்தோ அந்த மாதிரி நாம் மழைநீர் போகும். அது மாதிரி நாம் யார் கூட சேர்றோமோ நல்லவங்க கூட சேர்ந்தால் நல்லா தான் இருப்போம், கெட்டவங்களை சேர்ந்தால் கெட்ட புத்தி தான் வரும். அதுதான் 7வது மக்கட்பேர். இனி இது காலத்தின் அருமை கருதி தலைப்பை மட்டும் சொல்லி ஒரு அரை மணி நேரம் தான் எனக்கு டைம் டைம் கொடுத்துருக்காங்க. 7வது மக்கள் குழந்தைகள் ஈன்ற பொழுதின் பெரிதவுக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டத்தாங்கிற அதிகாரத்தான் குரலில் 7வது அதிகாரத்தில் இருக்குது. 8வது அதிகாரம் அன்புடைமை. 9வது அதிகாரம் விருந்தோம்பல். மோப்பக்குலையும் அனிச்ச முகம் தெரிந்து நோக்கக்குலையும் இருந்துன்னு 90வது குரலில் இருக்குது. இனியவை குரல்
பத்தாவது வேதத்தில் நூறாவது குரலாக இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்பாய் காய்க்க வந்துட்டு இருக்கு. பதினொன்று செய்ய நன்றி அறிதல், ஒருவர் செய்தே நன்மை மறக்கூடாது. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகம் வானகம் அட்டிருந்தது. நமக்கு யார் எந்த உதவியும் செய்யாமல் நாம் செய்யாமல் யாராவது ஒருத்தருந்து உதவி செஞ்சால் அந்த வையகத்தை கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாது, இந்த வானகம் பூரா கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாதுன்னு சொல்கிறார். பன்னிரெண்டாவது அதிகாரம் நடுநிலைமை, பதிமூணாவது அதிகாரம் அடக்கமுடைமை, பதினாலு ஒழுக்கமுடைமை. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிர்னு ஓம்பப்படும். ஒழுக்கத்தை வந்து உயிரோட மேலாக மதிக்கணுங்கிறார். பதினஞ்சாவது அதிகாரம் பிறநீள் விளையாமை, பதினாறாவது அதிகாரம் பொறையுடைமை, பதினேழாவது அதிகாரம் அழுக்காராமை. அழுக்காரனா பொறாமப்படக்கூடாது. பதினெட்டாவது அதிகாரம் வெகாமை, திருட்டு வழியில் பொருளை சேர்த்தாதேன்னு சொல்கிறார். பத்தொம்பது அதிகாரம் புறங்கூறாமை, முன்னாடி விட்டு பின்னாடி பேசக்கூடாது. அதில் பத்து குரல் இருக்குது. நீ எல்லாரும் படிச்சிங்கன்னா திருக்குறள் அவ்வாழ்வியல் நூல் உலக பொதுமறை நூல் படிச்சிங்கன்னா அது தெரியும். இருபதாவது அதிகாரம் பயனில் சொல்லாமை, சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் வயலா சொல். இருபதாவது அதிகாரம் இரநூறாவது குரல். அதில் என்ன சிறப்புன்னா சொல்லில் ஆரம்பித்து சொல்லல முடியும். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனால் சொல். சொல்லில் ஆரம்பித்து சொல்லல முடியுற குரல் அந்த குரல், அது சிறப்பு. இருபத்தொன்று தீவினை அச்சம், தீமை செய்ய அடுத்தவங்களும் தீமை செய்யக்கூடாது. இருபத்தி ரெண்டு ஒப்புரவிடுதல், ஒருவருக்கு ஒரு உதவியாக இருங்கள். இருபத்தி மூணாவது அதிகாரம் ஈகை, இல்லாதவர்களுக்கு மட்டும் கொடுக்கணும். இருபத்தி நாலு புகழ், புகழ்னால் பலரால் உயர்வாக பேசும். தோன்றி புகழோடு தோன்று அக்திலார் தோன்றலையும் தோன்றாமை நின்று அப்படிங்கிற குரல் அதில் இருக்குது. இருபத்தி அஞ்சு அருளுடைமை, இருபத்தி ஆறு புலால் மரத்தல், புலால் மரத்தில் மாமிசம் சாப்பிடக்கூடாது. ஒரு உயிரை கொன்று நாம் சாப்பிடக்கூடாது, அது புண் என்று சொல்கின்றார். இருபத்தி ஏழு தவம், தவம்னா மன உறுதி தவறாத நிலை. இருபத்தெட்டு கூடா ஒழுக்கம். இருபத்தொம்பது கல்லாமை, கல்லாமைனா திருடக்கூடாது. முப்பது வாய்மை, வாய்மைனா உண்மை தான் பேசணும். முப்பத்தி ஒன்று வெகுலாமை, வெகுலாமைனா கோவப்படக்கூடாது, அதுக்கு பத்து குரல் இருக்குது. முப்பத்தி ரெண்டு இன்னா செய்யாமை, அடுத்தவர்களுக்கு துன்பம் செய்யாதே. முப்பத்தி மூணு கொல்லாமை, எந்த உயிரையும் கொள்ளாதே. முப்பத்தி நாலு நிலையாமை, நிலையாமைனா உலகத்தில் எதுவுமே நிலையானதில்லை, பிறப்பும் இருந்தால் இறப்பும் இருக்குது. அதில் பத்து குரல் இருக்குது. நில்லாதவற்றை நிலையினை என்று உணரும் உள்ளறிவன்மை கடை, கூத்தாட்டும் அவைகளாத்து அற்றை பெருஞ்செல்லும் போக்குமது விழுந்தற்று. அற்கா இயல் பெற்று செல்லும் அது பெற்றால் அதற்கு அங்கே செயல், நாள் என ஒன்றுபோல் காட்டி உயிரேறும் வாழ் அது உணர்வின். நம்ம நாள் நாள்னு சொல்கிறோம், நாள் இல்லை நம்ம உடலையும் உயிரையும் அறுக்கூடிய வாள் என்று சொல்கின்றார். நாள் என ஒன்றுபோல் காட்டி உயிரின் வாழ்வின், நாச்சற்று விக்கல் மேல் வாராமல் நல்வினை மேச்சென்று செய்யப்படும். நெருநாள் உளன் ஒருவன் என்றில்லை எனும் பெருமை உடைத்து உலகு, ஒரு பொழுதும் வாழ்வது அரியர் கருதுவ கோடியும் வல்லபல. இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்கும் எனக்கு தெரியாது, ஆனால் நினைக்கிறது ஒரு பொழுதும் வாழ்வது அரியர் கருதுவ கோடியும் வல்லபல, கோடிக்கு மேலே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். குடம்பை தனித்தெளிய புல்புறந்தட்டை உடம்புடையுடைய நட்பு, நம்முடைய உடம்புக்கும் உயிருக்குள்ள நட்பு என்னென்னா இந்த உயிர் பறந்து போயிட்டுனா வந்து இந்த கூட்டுக்கு வராது. குடம்பை தனித்துளியே புல் பறந்து இந்த உயிர் போயிடுச்சுன்னா வாட்டி ஒட்டாது. குருவினா நம்ம வெளியே பறந்து போய் கூட்டுக்கு வரோம். இந்த நம்ம கூட்டில் இருக்கிற இந்த உடம்பில் இருக்கிற குருவி பறந்து போச்சுன்னா நம்ம உடம்புக்கு வராது. குடம்பை தனித்துள்ளியே புல் பறந்தற்றே உடம்புடைய நட்பு, உறங்குவது போலும் சாக்காடும் உறங்கு விழிப்பது போலும் பிறப்புங்கிறார். இப்போ போய் தூங்கிட்டா செத்துடுறான், உறங்கிட்டா உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிச்சுன்னா பிறந்துடுறேன்னு சொல்கிறார். புக்கியில் அமைந்தென்று உள்ள உடம்பில் துச்சியில் இருந்த உயிர்க்கு அப்படிங்கிறது அது பத்து குரல். முப்பத்தி அஞ்சாவது அதிகாரம் துறவு, முப்பத்தி ஆறாவது அதிகாரம் மெய் உணர்தல், முப்பத்தி ஏழு அதிகாரம் அபாரத்தில் ஆசையை விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார். முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஊழ், ஊழ் நாம் முன் பிறவியிலே செய்த வினைவினை அணிவித்தே தீர வேண்டும். அது இது அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டு அதிகாரம் முந்நூற்றி ஐம்பது குரல். பொருட்பாலில் இறைமாட்சின்னு இருக்கும், முதல் அதிகாரம் இறைமாட்சி. இறைமாட்சின்னு அரசனுக்கு பெருமை தெரிவது. அரசனுக்கு என்ன பெருமை என்று சொன்னால், இப்போ நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் இருக்கிறான்னு சொன்னால் அரசன் படை குடி கூழ் அமைச்சு நட்பு அறன் ஆறு முடியும் அரசலர். அந்த ஆறு இருந்தால் தான் அரச பதவிக்கு வாழ்னான். மனமொத்த வீரர் படை, அமைதி வீர மக்கள், எப்போதும் குறைவில்லாத உணவுகளும், அறிவியல் துறை அமைச்சர் குழு, காலமிருந்து நல்ல ஆலோசனை கூறும் நண்பர்கள், பகைவர்கள் எடு முடிங்க முடியாது பாதுகாப்பு, இது ஆறு வேணுங்கிறாரு. அதில் பத்து குரல் இறைமாட்சி அரசனுக்கு கொடுத்துருக்காங்க. படை குடை கூழ் அமைச்சு நட்பு அறன் ஆறு முடியும் அரசலேறு, அஞ்சாமை ஈகை அறி ஊக்கம் இந்நான்கும், எஞ்சாமை வேந்தற் கேள்வு, தூங்காமை கல்வி துணிவுடைமை மூன்றும் நீங்கா நில நாள்பவர்க்கு, அரணலுக்காது அல்லவி நிற்கும் மரணலுக்காது மான முடியாத அரசு, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் உள்ளது அரசு, காட்சி கெளியன் கடிஞ்சல் அல்லநேல் மீக்கூர் மன்னலம், இன்சுலால் ஈத்தளிக்க வல்லார்க்கின் தன் சுழால் தன்கண்டடைத்த உலகு, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையன்று வைக்கப்படும் செவிகைப்ப சொல்பொறுக்கும் பண்படைய வேந்தன் கவிக்கீழ் தங்கும் உலகு, கொடை அலி செங்கோல் குடி ஓம்பல் நான்கு முறையான மேந்தற்களினா. கொடை அலினா அவர் திறமையர்ந்து சிறப்பு செய்தல், குற்றத்தையும் அருளுடன் சிந்தித்தல், வஞ்சனை இல்லாத செயல்முறைகள், மக்களை பார்ப்பதில் விழிப்பாக இருக்கணும் அரசன். அதுதான் அந்த இறைமாட்சியினுடைய அதிகாரம். நாற்பதாம் அதிகாரம் கல்வி, தொழில் உடையார்மன் எல்லார் போல் ஏற்றம் கற்ற கடையாதவர்
தொட்டனைத்தூர் மணற்கேணி மாந்தற்கு கட்டணித்தூர் அறிவு யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்தனையும் கல்லாதாறு ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருமருக்கு இளமை மேமா புடைத்து தாம் இன்புறுவது உலக இன்பர கண்டு காமூர்வார் கற்றறிந்தார் கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை கல்வி செல்வம் மட்டும்தான் அழியாத செல்வம் வெந்தனலால் வேகாது வெள்ளத்தால் அடித்து செல்ல முடியாது கல்வர்களால் களவாட முடியாது யாராலும் எடுத்து செல்ல முடியாத செல்வம் கல்வி செல்வம் கொடுக்க கொடுக்க வளரக்கூடிய செல்வம் எடுக்க எடுக்க வளரக்கூடிய செல்வம் கல்வி செல்வம் அதுதான் கல்விங்கிற அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க பத்து குரல் அருமையான குரல் 41 கல்லாமை படிக்காத குற்றம் 42 கேள்வி கேள்வினா நம்ம மாணவர்களுக்கெல்லாம் பள்ளியோடத்தில் வந்து கேள்வி கேட்குறோம்ல காதுகளால் பெரிய அறிவும் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை அந்த அதிகாரத்தில் இருக்கிறது 43 அறிவுடைமை நல்லது கெட்டது அறிந்தெடுத்தல் நம்முடைய ஜனாதிபதி அப்துல் கலாம் இந்தியாவினுடைய ஏவுடைய நாயகன் அவருக்கு பிடிச்ச குரல் எதுனா அறிவுடைமைகளை 421 அறிவு நல்லது அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆக அரண் என்று சொல்வார் அறிவு இருந்தால் எங்கேயும் போய் சமாளித்து அறிவு அற்றம் காக்கும் கருவிங்கிறார் 43 அறியாத்தை படித்தீங்கன்னா உங்களுக்கு அதில் அத்தனையும் புரியும் 44 குற்றம் கடிதல் 45 பெரியோரை துணை கோடல் பெரியவங்களை துணை வச்சுக்கணும் எந்த செயலுக்கு எடுத்தாலும் 46 சிற்றினம் சேராமச்சுன்னா தீயவர்களோடு சிற்றினம் சேராமைன்னா தீயவர்களோடு சேரக்கூடாது 47 தெரிந்து செயல் வகை 48 வழி எறிதல் 49 காலம் எறிதல் 50 இடநெறிதல் 51 தெரிந்து தெளிதல் 52 தெரிந்து விளையாடல் வேலை வாங்கும் முறை நல்லவங்களை கேட்டாலும் வேலையை சேர்த்துக்கிட்டு அவங்கள சந்தேகப்படக்கூடாது அதுதான் தெரிந்து விளையாடல் 53 சுற்றம் தலால் 54 பொச்சாவாமை பொச்சாவினா மறக்கக்கூடாது 55 செங்கோன்மை செங்கோன்மை நீதி தவறாத ஆட்சி 56 கொடுங்கோன்மைனா மக்கள் விரும்பாத ஆட்சிங்கிறான் 57 விருந்த சேமை 58 கண்ணோட்டம் 59 ஒற்றாடல் ஒற்றாடல் ரகசிய காவலரை பயன்படுத்தும் முறை அதில் 10 குரல் இருக்குது 60 ஊக்கமுடைமை மன எழுச்சி கொண்டெடுத்தல் 61 மடியின்மை மடியினா சோம்பலுக்கு இடம் கொடுக்கூடாது குடியெண்ணும் குன்றாவிளக்கம் மடியெண்ணும் மாசூரம் ஆய்ந்து கிடும்னு 601 குரல் வந்து நன்றாக எரிந்து கொண்டிருக்கின்ற திருவிளக்கு தெரியல் விளக்கில் எரிந்து கொண்டு அழுக்கு சேர சேர எப்படி ஒளி மங்கி விடுமோ அதுபோல் நம்ம வாழ்க்கையில் சோம்பலுக்கு இடம் கொடுத்தா நம்ம வாழ்க்கை மங்கிடும் அந்த திரியை தீண்டி விட்டால் அப்படி பிரகாசம் எரியுமில்ல அது மாதிரி நம்மளை சோம்பலுக்கு இடம் கொடுத்தோம்னா மங்கிடுவோம் அப்படிங்கிறது அதுதான் அந்த குரல் 62 ஆழ்வினை உடைமை முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்னை புகுத்தி விடும் அந்த குரல் அதில் இருக்குது 63 இடுக்கண்களையாமை இடுக்கல்யாமை துன்பத்தை கண்டு கலங்காதே துன்பம் எவ்வளோ வேணாலும் வரும் அதெல்லாம் பயப்படாதீங்க அதையெல்லாம் சமாளித்து வந்தால் அவளுக்கு உலகில் வெற்றி 64 அமைச்சு 65 சொல்வன்மை பேசுவதில் திறமை வேண்டும் அல்லவா இனரோழ்த்து
புரட்சி மகிதல் 112 நலம்புணர் எடுத்தல் 113 காதல் சிறப்படுத்தல் 114 நானூறு எடுத்தல் 115 அளவர் எடுத்தல் 116 பிரிவாற்றாமை 117 படர்மிடைந்தெழுங்கள் 118 கண் வெதிலிப்பதில் 119 பசவர் உறுதல் 120 தனிப்படர் மிகுதி 121 நினைத்தவர் புலம்பல் 122 கனவு நிலை உரைத்தல் 123 பொழுது கண்டிருங்கள் 124 உறுப்பு நாளிதழ் 125 நெஞ்சடு உளத்தல் 126 நிறையழிதல் 127 அவர்வையும் நெதும்பல் 128 குறிப்பறிவுறுத்தல் 129 புரட்சி விதும்பல் 130 நெஞ்சோடு புலத்தல் 131 புலவி 132 புலவி நடக்கம் 133 ஊடுலவகை இது மூதான் 133 அதிகாரத்தினுடைய தலைப்பு 1330 சொல்ல முடியும் காலத்தின் அருமை கருதி நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா வந்திருக்கின்றார்கள் அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் வெளியிட்டு பட்டை தீட்டாத வைரம் ஜொலிப்பதில்லை விலக்கேற்றாமல் வெளிச்சம் அறிவதில்லை துடிப்பில்லாத பிறகு கடை சேருவதில்லை நூலாளர் பட்டம் சிகரத்தை அடைவதில்லை அதுபோல வாழ்க்கைக்கு லட்சியம் இருந்தால் நிச்சயம் வெற்றி முடியும் வெல்ல முடியும் வாழ்க்கைக்கு லட்சம் முக்கியமில்லை லட்சியம் தான் முக்கியம் வாழ்க்கைக்கு கோடி முக்கியமில்லை கொள்கை முக்கியம் இருந்தால் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி நல்ல இடம் பார்த்து பணி செய்ய வேண்டும் நல்ல இடம் பார்த்து பயிர் செய்ய வேண்டும் நல்ல தரம் பார்த்து நட்பு செய்ய வேண்டும் தாயை பார்த்து பெண்ணெடுக்க வேண்டும் நூலை பார்த்து சேலை எடுக்க வேண்டும் பாலை பார்த்து பசு வாங்க வேண்டும் பணங்காயை பதம் பார்த்து வெட்ட வேண்டும் கூவுமசியால் பறவை அறிந்து கொள்ள வேண்டும் கொடுக்கும் வாக்கால் மணியினை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்